ஹாய் வாஸ் வெல்கம் டு ராம்நாத் சவுத் 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம 5K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. ப்ராங்க் பண்ணி அடி வாங்கி மிது வாங்கி எப்படியோ சப்ஸ்கிரைபு நம்ம 5K ரீச் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கணித்துட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. நிறையா பேர் ஆள் கொடுக்காமல் இருக்கீங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம். இப்போ நம்ம எடிட்டர் வந்து யூடியூப் சேனல், அது வந்து எப்படி எப்படி அப்லோட் பண்ணணும், அது நல்ல வீடியோவா, எப்படிலாம் காப்பிரைட் பார்க்கணும், எப்படி பணம் வரும், எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணணும், எவ்வளோ மணி நேரம் ஓடணும், எல்லாமே நம்ம எடிட்டர் சொல்லுவாப்பில். அதுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு தனியாக எழுதி வச்சுருக்காப்புல, அந்த லிஸ்ட்டை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு வீடியோ 1000 வியூஸ் போனால் எவ்வளோ பணம் கிடைக்குன்னு அந்த டவுட் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த மாதிரி டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ இருக்குது. நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து 5 மந்த்ஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து அந்த யூடியூப் சேனலை எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை வந்து இப்போ உங்களுக்கு வந்து ப்ரூஃபாக உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம வந்து மெயில் ஐடி ஓப்பன் பண்ணணும். அந்த ஐடி வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ண ஐடியா இருந்தால் அது வந்து நம்ம ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஐடி வந்து வெரிஃபைடு ஐடியா இருந்துச்சுன்னா முக்கியமாக உங்கள் சேனல் வந்து ஹேக் ஆகாது. நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணணும். நம்ம இப்போ வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்னா நம்ம வந்து டைரெக்டாக அதை அப்லோட் பண்ணணும், நம்ம ப்ரௌசர் மூலியமாக தான் அப்லோட் பண்ணணும். ப்ரௌசர் மூலியமாக அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய வியூஸ் போகும். நீங்கள் இப்போ வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன வீடியோ போட போகிறோமோ அதை கான்ஃபிடென்ட்டாக மைண்டில் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வர சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு நல்ல வீடியோ போட்டிருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வந்திருப்பார். நீங்கள் வேறு வேறு வீடியோ டபுள் மைண்டாக போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபும் வியூஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். நீங்கள் வந்து ஃபன் வீடியோனா ஃபன் வீடியோ போடணும், குக்கிங் வீடியோனா குக்கிங் வீடியோ, கேமிங் வீடியோனா கேமிங் வீடியோ, அந்த மாதிரி தான் போனீங்க. இப்போ நீங்கள் 4 வீடியோவுமே கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஏறாது. ஒருத்தவருக்கு வந்து குக்கிங் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு கேமிங் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து காமெடி பிடிக்கும், அந்த மாதிரி இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சேனலில் என்ன வீடியோ போகிறீங்களோ அந்த வீடியோட நீங்கள் தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சேனலில் சம்பாதிக்கும்னா குறைந்தபட்சம் 1000 சப்ஸ்கிரைபு, 4000 வாட்சர், அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்சர்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு யூடியூப்பில் இருந்து உங்களுக்கு ஆட்ஸ் வரும். அந்த ஆட்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு இன்கம் வரும். இதில் வந்து அவங்க 1000 சப்ஸ்கிரைபும் 4000 வாட்சர்ஸையும் அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கக்கூடாது. அதே மாதிரி முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் சேனலை ஷேர் பண்ணி அந்த மாதிரி பப்ளிக் வியூஸ்க்கு வேணால் விடலாம். ஒரே மொபைலில் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தோம்னா ரிவ்யூவில் வந்து அங்கே பிரச்சனை வரும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடைக்காம போகலாம். அந்த சப்ஸ்கிரைபும் வாட்ச் ஹவர்ஸும் உங்களுக்கு முறையாக வந்திருந்தால் அந்த 2 டேஸ்லேயே உங்களுக்கு ஆட்ஸ் வந்துடும். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய முறைப்படி தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும். அப்படி நீங்கள் ஓவர் ரூல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் விழுவும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அடுத்தவங்கள்ட்ட வீடியோ, அடுத்தவங்கள்ட்ட சாங்கு அதெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக காப்பிரைட் இருக்கும். நீங்கள் வந்து மியூசிக் யூஸ் பண்ணலாம், ஆனால் அடுத்தவங்கள்ட்ட மியூசிக் எடுத்து 9 செகண்ட் தான் போடலாம். அதே மாதிரி அடுத்தவங்களோட வீடியோவை வந்து நீங்கள் 5 செகண்டுக்கு மேலே போடக்கூடாது. இப்போ உங்கள் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்சர் கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆனோட நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ண பின்னாடி டேக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். உங்களுக்கு $100 வந்த பின்னாடி தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த $100 ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு, ஏன்னா உங்கள் சேனல் வந்து சின்ன சேனலாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்து அதில் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா $100 கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், 1000 வியூஸ்க்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்னு. இப்போ வந்து ஆட்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஆட்ஸுக்கு பணம் கூட இருக்கும், ஒரு ஆட்ஸுக்கு பணம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி பணம் வரும், அமெரிக்காவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பணம் வரும். அதனால நம்ம எதுவுமே கரெக்டாக சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இந்தியாவில் வந்து இப்போ வந்து எங்கள் வீடியோ வந்து 1000 வியூஸ் போச்சுன்னா ஒரு 10 ரூபா கிடைக்கும். இதே 100,000 வியூஸ் போச்சுன்னா 1000 ரூபா கிடைக்கும். அதே அமெரிக்காவில் அங்கே வெறும் 10 பேர் பார்த்தாலே 10 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி வந்து அது வந்து நாட்டுக்கு தகுந்தாப்புல அந்த வேல்யூ மாறும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ ப்ரொமோட் பண்ணுறது மூலமாகவும் ஸ்பான்சர்ஷிப் மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு இன்கம் இருக்குது. இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் என்னென்ன மாதிரியா பிரச்சனை வரும்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல வீடியோ போட்டிருப்பீங்க, அதுக்கு வந்து ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டி கமாண்ட் போட்டிருப்பாங்க. அதுக்காண்டி நீங்கள் வந்து அண்டர் ரிவ்யூ கமாண்ட் அதை வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கமாண்ட் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த கமாண்ட் வந்து பப்ளிக்கு போகும்.
இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைப். அதே மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைப் திடீர்னு குறையும், திடீர்னு ஏறும். அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ யாராச்சும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க வீடியோவை பார்க்காம இருந்தாங்களா, அந்த சப்ஸ்கிரைப் வந்து தானாக அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். இதனால தான் உங்கள் சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து தானாக குறையுது. அதே மாதிரி அவங்க சேனல் திடீர்னு வியூஸ் போகாது. அதுக்கு என்ன காரணம்னா, உங்கள் கண்டென்ட் நல்லா இல்லைன்னா வியூஸ் போகாது. முக்கியமானது ஒன்று என்னென்னா, தம்ப்நெயில். அந்த தம்ப்நெயிலை வந்து நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக கவர்ச்சியாக போட்டால் தான் உங்கள் வீடியோ வந்து நல்லா பாப்புலேஷன் ஆகும். அதே மாதிரி அவங்க வீடியோ வந்து ரொம்ப வியூஸ் போகட்டா, அதுக்கு முக்கிய காரணம்னு நோட்டிஃபிகேஷனாக கூட இருக்கலாம். யூடியூப் தரப்பில் நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வீடியோ போட்டால் மட்டும்தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் வீடியோ நல்ல பாப்புலேஷன், நிறைய வியூஸ் போகணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் நீங்கள் சோஷியல் மீடியாவிலையும் அதை நிறைய பப்ளிஷ் பண்ணணும். அதே மாதிரி அந்த டைட்டிலும் டேக்கு தரமாக கொடுக்கணும். இந்த வீடியோவும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கோம். உங்கள் சேனலை அதே மாதிரி ப்ரொமோட் பண்ணணும்னா நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணி தரோம். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக்